வணக்கம். வாழ்க வளமுடன். உலர் திராட்சை, காஞ்ச திராட்சை, பாயசத்தில் போடுற திராட்சை, நம்ம பல பேரில் சொல்லக்கூடிய கிஸ்மிஸ் பழம் என்று சொல்லக்கூடிய ட்ரை கிரேப்ங்கிற பழம், தமிழில் இதை கிசு முசு பழம்னு சொல்கிறாங்க. கிசு முசு பழம்ன்ட்டு இதை பற்றி ஏற்கனவே நம்ம 2-3 பதிவுகள் நம்ம சேனலில் உண்டு ட்ரை கிரேப் பற்றி. ஏன்னா இது நம்மளோட உணவு பழக்கத்திலேயே வரணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ். நம்ம தட்டில் வச்சு சாப்பிட்ற 3வது பொருளாக இது இருக்கணும். ஒவ்வொரு வேலை சாப்பாட்டுலேயும் 3 திராட்சை பழம் ஒவ்வொரு சாப்பாட்டிலையும் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருப்பேன். இதை ப்ராக்டிக்கலாக செஞ்சும் பார்த்துருக்குறோம். சோர்வுங்கிறதே நீக்கக்கூடிய பழங்கிறதுனால இதை நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லியிருப்பேன். இதை ப்ரொட்டக்டிவ் ஃபுட்டுன்னு கூட எடுத்துக்கலாம். அதை பற்றி தான் மீண்டும் பார்க்க போகிறோம். இந்த கிசுமுசு பழம், ரைசின்னு சொல்லக்கூடிய இந்த கிசுமுசு பழம் என்பது உலர்ந்த திராட்சை. ஆனால் எல்லா வகையான திராட்சையையும் இப்படி உலர்த்தி கிசுமிசு பழமாக பெற முடியாது. இதற்காக 4 வகை திராட்சைகள் உள்ளது. அந்த 4 சிறந்தவை தாம்சன் சீட்லெஸ் மற்றும் மஸ்கட் சீட்லெஸ் என்கிற பழ வகைகள். இந்த திராட்சையை தான் உலர்த்தி கிசுமிசு பழம் என்று பெயரிட்டு பயன்படுத்துகிறோம். கிசுமிசு பழத்தை கொடியில் இருக்கும்போதே பறித்து சாப்பிட்டால் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. திராட்சை உள்ளதை விட 10 மடங்குக்கு மேல் அதிகம் சர்க்கரை உள்ள பழம் இது. ஆமாம், 100 கிராம் கிசுமிசு பழத்தில் 75% மாவுச்சத்து உள்ளது. திராட்சையை போலவே உயர்தரமான சர்க்கரை இப்பழத்தில் அமைந்துள்ளது. சாப்பிட்டதும் இப்பழத்தில் கிடைக்கும் சர்க்கரை, பழ சர்க்கரை அதாவது ஃப்ரூட்கோஸ்ங்கிறது உடனடியாக உடலுக்கு உரத்தையும் வெப்பத்தையும் சக்தியையும் தந்துவிடுகிறது. 100 கிராம் திராட்சை இல் 32 கலோரி சத்து அடங்கியிருக்குது. 100 கிராம் கிஸ்மிஸு 300 கலோரி வெப்பத்தையும் சக்தியையும் தந்துவிடுகிறது. நன்கு பழுத்த 1 கிலோ திராட்சையை உலர்த்தினால் 1/2 கிலோ கிஸ்மிசு பழமாக கிடைக்கும். ஆனால் அதில் கிடைப்பது மிக உயர்தரமான சத்துக்கள். இதனால் கிஸ்மிஸ் பழம் மிக அரிய உணவாக போற்றப்படுகிறது. 100 கிராம் கிஸ்மிசு பழத்தில் 2% புரதம், 85 மில்லிகிராம் கால்சியம், 80 மில்லிகிராம் பாஸ்பரஸ், 8 மில்லிகிராம் இரும்புச்சத்து, இத்துடன் வைட்டமின் சி விட்டமின் பியும் அடங்கியுள்ளது. இப்பழத்தில் உள்ள இரும்புச்சத்து உடனடியாக இரத்தத்தில் உட்கிரகிக்கப்படுகிறது. இரும்புச்சத்தை உடல் உடனே எடுத்துக்கொள்ள விட்டமின் சி தேவை. கிஸ்மிசு பழத்திலேயே போதுமான அளவு விட்டமின் சி இருப்பதால் இரும்புச்சத்து இரத்தத்தில் உடனடியாக கலந்து இரத்தத்திற்கு வளமூட்டி இரத்த சோகை நோயை அடியோடு குணமாக்குகிறது. இரத்த சோகை நோயாளிகளும் உடல் ஒல்லியாக இருப்பவர்களும் நரம்பு தளர்ச்சி நோயால் அவதிப்படுகிறவர்களும் இந்த அரிய வகை உணவை கண்டிப்பாக தினசரி 25 கிராம் முதல் 50 மில்லிகிராம் வரை 50 கிராம் வரை உணவில் சேர்த்து சாப்பிடலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்லும் அளவு 3-3 பழங்கள், 3-3 காய்ந்த திராட்சை கண்டிப்பாக ஒவ்வொரு உணவிலும் சேர்த்து சாப்பிட வேண்டும். இந்த பழத்தில் தாராளமாக உள்ள கால்சியம் பாஸ்பரஸ் நரம்பு மண்டலத்தை அமைதியாக்குகிறது. அதனால் நரம்பு தளர்ச்சி குணமாகிறது. பாஸ்பரஸ் உப்பு மூளையில் நரம்புகளை துடிப்புடன் இருக்க உதவுகிறது. எனவே எல்லா நோய்களும் குணமாகும். 4 நோயிலிருந்து நீங்கிய பின் படிப்படியாக உடல் தேறி வலுவுடன் நடமாடவும் இப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் போதும். எல்லா நோய்களுக்கும் ஒரே மாதிரி தான் சாப்பிட வேண்டும். 10 பழங்கள் அல்லது 15 பழங்களை 1 டம்ளர் தண்ணீரில் முதல் நாள் காலையிலேயே ஊற போட வேண்டும். மறுநாள் அதிகாலையில் உலர் திராட்சை பழம், கிசுமுசு பழம் உப்பு இருக்கும் இந்த பழங்களை சாப்பிட்டுவிட்டு பழங்கள் ஊறிய தண்ணீரையும் அருந்தேனால் 4 மலச்சிக்கல் நீங்கும். 1 இதே முறையில் சாப்பிட வேண்டும். தண்ணீரை ஊற போட்டு சாப்பிடுவதால் பழத்தில் சத்து 5 பெருகுகிறது. எனவே எந்த நோயாக இருந்தாலும் இதே முறையில் சாப்பிடவும், நோய் குணமாகும். தினசரி 5 பழங்கள் சாதாரணமாக உணவில் போட்டும் சாப்பிடலாம்.
கை குழந்தைகள் குரல் சுத்தமாக மேற்கண்ட முறையில் பழமுரிய இந்த தண்ணீரை 3-4 தேக்கரண்டி மட்டும் கொடுத்தால் போதும். வளரும் குழந்தைகளுக்கு மிக சிறந்த ஊட்ட உணவுனா கிசுமிசு பழம். மாவுச்சத்தும் புரதமும் இரும்பும் பாஸ்பரஸ் கால்சியம் விட்டமின் சி விட்டமின் பி என 7 சத்துக்கள் தாராளமாக ஒருமுகப்படுத்தப்பட்டு கிசுமிசு பழம் மூலம் கிடைக்கிறது. 10 பழங்களை ஒரு தம்ளர் தண்ணீரில் அல்லது பாலில் கொதிக்க வைத்து ஆற வைக்கவும். பிறகு அந்த தண்ணீரிலேயே இல்லை பாலிலேயோ பழங்களை நன்கு கசக்கிவிட்டு குழந்தைகளுக்கு அருந்த கொடுக்க வேண்டும். இது அருமையான சத்து டானிக். பள்ளியிலும் கல்லூரியிலும் பயிலும் மாணவர்களுக்கு இந்த அரிய டானிக் அருந்தினால் அவர்களிடம் களைப்போ சோர்வோ எட்டி பார்க்காது. அவ்வளவு தூரம் உடலும் மனதிற்கும் உறுதி கொடுக்கும் டானிக் இது. ஊட்டச்சத்து மிக்க கிசுமிசு பழம் புட்டிங்ஸ் கேக்குகள் மிட்டாய்கள் ரொட்டிகள் முதலியவற்றில் சேர்த்து தயாரிக்கப்படுகிறது. ஜாம் வகைகளும் இப்பழம் சேர்க்கப்படுகிறது. விருந்துகளில் கிசுமிசு பழம் சேர்க்கப்பட்ட இனிப்பு வகைகள் சாப்பிட்டால் பலமாக உணவு விருந்தால் இரத்தத்தில் சேரும் அதிக அளவு புளிப்புத்தன்மையை இது வெளியேற்றிவிடும். எனவே விருந்துகளில் லட்டு வைத்திருந்தால் அதை கடைசியாக சாப்பிடவும். வீட்டில் இந்த லட்டின் லட்டில் மேலே உள்ள கிசுமிசு பழத்தில் உள்ள கால்சியம் இரத்தத்தில் அதிகம் சேர்ந்துள்ள புளிப்புத்தன்மையை வெளியேற்றிவிடும். தண்ணீர் தாகமும் நாக்கு வறட்சியும் இருந்தால் 4-5 கிசுமிசு பழத்தை வாயில் போட்டுக்கொள்ளவும் மெதுவாக சாப்பிடவும். இதனால் நாக்கு வறட்சி அகலும். 100 கிராம் எடையுள்ள கிசுமிசு பழத்தில் 85 மில்லிகிராம் அளவு கால்சியம் இருக்கிறது. இது இதயம் சீராக இயங்க உதவுகிறது. தினமும் 4-5 பழங்களை சாப்பிட்டு வரவும். மருந்து போல் சாப்பிடும் இப்பழம் இரத்தத்தில் அதிகமாக இருக்கும் புளிப்பு பொருட்களை சிறுநீர் மூலம் வெளியேற்றிவிடும். பழத்தில் உள்ள கால்சியம் தான் இப்பணியை செய்கிறது. இதனால் சிறுநீரக கற்கள் உண்டாக வாய்ப்பு இராது. அதிகமாக தானிய உணவு வகைகள் இறைச்சி வகைகளோ சாப்பிட்டால் அப்போது 3 கிசுமிசு பழங்களையும் சாப்பிட வேண்டும். அதனால் உடம்பில் அதிகமாக ஓடும் புளிப்புத்தன்மையை பொருட்கள் கட்டுப்படுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டு எப்போதும் போல ஆரோக்கியமாக வாழலாம். அமெரிக்காவில் 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் புற்றுநோயால் இறப்பது குறைவதற்கு காரணம் அவர்கள் இரத்தத்தில் தாராளமாக இருந்த காஃபிக் ஆசிட்னு சொல்கிறாங்க. இந்த அமிலம் புற்றுநோய் செல்களை வேருடன் அழிக்க வல்லது. இவர்கள் தினமும் சாப்பிடும் கிசுமிசு பழத்தின் மூலமே இந்த காஃபிக் அமிலம் இரத்தத்தில் தாராளமாக இருந்து அவர்களை காப்பாற்றுகிறதுன்னு அந்த ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால் தினமும் ஒரு 3-3 பழங்களாக ஒவ்வொரு உணவிலும் காலை உணவு மாலை மதிய உணவு இரவு உணவில் 3-3 பழங்கள் கிசுமிசு பழம் சாப்பிட்டு வந்தால் கண்டிப்பாக அதன் பலனை நீங்கள் ஆரோக்கிய மேம்பாட்டின் மூலம் உணரலாம். இது இல்லாமல் தாம்பத்திய உறவில் ஆர்வம் இல்லாதவர்கள் உடனே எழுச்சியை பெற கிசுமிசு பழமே ரொம்ப துணை செய்யும். மனதையும் உடலையும் தாம்பத்திய உறவில் ஈடுபட இப்பழம் தயார்படுத்துகிறது. 200 மில்லி பாலில் 30-50 கிராம் வரை இப்பழத்தை பாலில் கொதிக்க வைத்து இறக்கவும். பிறகு பாலையும் பழங்களையும் கணவனும் மனைவியும் சாப்பிடவும். இருவரும் தனித்தனியாக இதேபோல் தயாரித்தும் அருந்தலாம். இதை தினமும் 3 வேளை அருந்தினால் தாம்பத்திய உறவில் தம்பதிகளுக்கு நாட்டம் ஏற்படும். மூளை எப்போதும் சுறுசுறுப்பாக செயல்பட இதே முறையில் வாரத்துக்கு 3 வேளை மட்டும் அருந்தியும் வரலாம் என்று சொல்லி இந்த பழத்தோட மருத்துவ குறிப்புகளும் சொல்கிறாங்க. இந்த கிசுகிசு பழங்கிற கிஸ்மிஸ் ட்ரை கிரேப்ஸ் காஞ்ச திராட்சை பற்றி இன்னும் நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான உணவு. தவறாமல் இதை நமது உணவு பட்டியலில் சேர்க்க வேண்டும். வாழ்க வளமுடன்.